ஐயா கண்ணு கோமடத்துக்கிட்டு போயிட்டாரு. நான் சொல்றதை கேளுங்க, மத்திய அரசாங்கம் எல்லா விதமான உதவிகள் பண்றேன்னு சொல்லியிருக்கு. அது மட்டும் இல்லை, வீடு இழந்தவர்களுக்கெல்லாம் பிரதம மந்திரி வீட்டு வசதி திட்டத்தில் வீடு கட்டி கொடுக்கறதுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. அதே மாதிரி மின் சாதனங்கள் மத்திய அரசாங்கம் உதவி கொண்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது திடீர் திடீர்னு ஒன்று ஒன்றா பேசுறது, இந்த சில பேருக்கு நான் கேட்குறேன், மழை பெஞ்சு வெள்ளம் வந்து இத்தனை இருந்தது, இந்த 100 நாளாக எங்கேயாவது இந்த விவசாய சங்க தலைவர்லாம் வந்து அவரவர் கலப்பு எடுத்துன்னு போய் உழப்போனாரா யாராவது? என்ன வேஷம்! நான் உழுது கொண்டு இருக்கேன், நான் என் தோட்டத்தில் இப்போ கூட காலையில் வேலை பார்த்துக்கிட்டு காரக்கிட்டேன்னு கிளம்பியிருக்கேன். இவங்க அத்தனையும் வேடதாரிகள், வேணும்னே மக்களை தூண்டிவிடக்கூடிய தீய சக்திகள். அதனால் இதை பற்றி மக்கள் கவலையே பட வேண்டாம். மத்திய மாநில அரசுகள் நிச்சயமாக பாதிக்கப்பட்ட மக்கள் பக்கத்தில் இருக்கும், எல்லா விதத்திலும் உதவி செய்வோம். உங்களை தூண்டி விடுற தீய சக்திகளை தயவு செய்து நம்ப வேண்டாம்னு கேட்டுக்கிறேன் நான்.